நான் இன்னும் குழந்தை என்று பலர் நினைக்கின்றார்கள். அனிகா சுரேந்திரன் விளக்கம். மலையாள சினிமாவில் 2007 அனிகா சுரேந்திரன் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அதையடுத்து பல படங்களில் நடித்தார். பின்பு 2014 அஜித் நடிப்பில் வெளியான என்னை அறிந்தால் திரைப்படத்தில் அஜித்திற்கு மகளாக நடித்தார். இந்த படத்திற்கு பிறகு அனிகாவிற்கு பட வாய்ப்புகள் தமிழில் குவிந்தது. என்னை அறிந்தால் படத்தில் அஜித் அனிகா இடையேயான தந்தை மகள் கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகி இருந்ததால் மீண்டும் விஸ்வாசம் படத்திலும் அனிகாவுக்கு வாய்ப்பு அளித்திருந்தார்கள் இயக்குனர் சிவா. இது தவிர தமிழில் நானும் ரவுடிதான் படத்தில் நயன்தாராவின் சிறு வயது கதாபாத்திரமாக நடித்திருந்தார் அனிகா. பின்னர் தமிழில் முதல் ஜாம்பி படமான மிருதனில் நடிகர் ஜெயம் ரவியின் தங்கையாக வந்தார். கடைசியாக இவர் தமிழில் நடித்த படம் மாமனிதன். இந்நிலையில் குழந்தை கதாபாத்திரங்களில் நடித்து வந்த அனிகாவிற்கும் தற்போது வயது 18 ஆகிவிட்டது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு ஹீரோயின் வாய்ப்புகளும் குவிந்து வருகின்றன. அந்த வகையில் இவர் முதன் முதலில் ஹீரோயினாக அறிமுகமான திரைப்படம் புட்ட பொம்மா. இது கப்பேலா எனும் மலையாள படத்தின் தெலுங்கு ரீமேக் ஆகும். இதையடுத்து அனிகா மலையாளத்தில் முதன் முதலில் ஹீரோயினாக நடித்துள்ள திரைப்படம் ஹோ மை டியர் டார்லிங். இப்படத்தின் மெல்வின் ஜி பாபு என்பவருக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் அனிகா. இந்நிலையில் ஓ மை டார்லிங் படத்தின் ட்ரெய்லர் கடந்த சில தினங்களுக்கு முன் வெளியானது. காதலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இப்படத்தின் ட்ரெய்லரில் அனிகாவின் லிப்லாக் காட்சிகள் அதிகமாக இடம்பெற்றுள்ளது. இதனை பார்த்த ரசிகர்கள் பலர் சமூக வலைதளங்களில் கமெண்ட் செய்து வந்தனர். இந்நிலையில் இது போன்ற நெருக்கமான காட்சிகளில் அனிகா நடித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தான் ஏன் இது போன்ற காட்சியை தேர்ந்தெடுத்தேன், எதனால் இந்த காட்சியில் நடிக்க சம்மதம் தெரிவித்தேன் என்று குறித்து நடிகை அனிகா விளக்கம் அளித்திருந்தார். ஓ மை டார்லிங் ஒரு முழு நீள காதல் திரைப்படம். இதனால் படத்தில் முத்த காட்சிகள் இடம்பெறுவதை தவிர்க்க முடியாது. இப்படத்தின் கதையை சொல்லும் போதே லிப்லாக் காட்சிக்கான முக்கியத்துவத்தையும் இயக்குனர் சொல்லிவிட்டார். கதைக்கு தேவைப்பட்டால்தான் அது போன்ற காட்சியில் நடிக்க சம்மதித்தேன். படத்தை பார்க்கும் பொழுது பார்வையாளர்கள் அதனை புரிந்து கொள்வார்கள் என்று நடிகை அனிகா விளக்கம் அளித்திருக்கிறார். இந்நிலையில் படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்று வரும் நிலையில் அனிகாவின் சமீபத்திய பேட்டி தற்போது வைரலாகி வருகின்றது. அந்த பேட்டியில் அனிகா கூறியிருப்பதாவது, நான் குழந்தை நட்சத்திரமாகவே நடிக்க தொடங்கியதில் இருந்து அனைவரும் என்னை இன்னும் குழந்தையாகவே பார்க்கின்றார்கள், ஆனால் எனக்கு இப்பொழுது 18 முடிந்துவிட்டது என்றும் அவர் தெரிவித்தார்.